ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பிசியில் ஆண்ட்ராய்டு ஓரியோ, லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு ஓரியோ எப்படி நம்ம பிசியில் வந்து ரன் பண்ணுறது. இப்போது இந்த மூலிமா பார்த்தீங்கன்னாங்க, உங்களுக்கு சிம் கார்டு மட்டும்தான் போட முடியாது, மற்றபடி நீங்கள் மொபைலில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் மூலிமா நாம் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு அல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாடியே ப்ளூ ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் வந்து நீங்கள் பண்ணலாம். ஆனால் அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து ஒரு லோவர் ரெண்டு பிசியாக இருந்தாக்கா அது வந்து நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ரன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் பிசி வந்து ரொம்பவே ஸ்லோ ஆகிடும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வந்து அது மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்லோலாம் ஆகலை, நார்மலாகவே நல்லா தான் இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு இந்த ரெண்டு சாஃப்ட்வேர் தான் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் தான் இது. சரிங்களா, இப்போ இந்த ரெண்டு சாஃப்ட்வேர் தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாக்கா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஆண்ட்ராய்டு ஓரியோ வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து JDK SDK ஃபைல்னு சொல்லிட்டு ரெண்டு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். நார்மலாகவே அந்த டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் டேரக்டாக போய் பண்ணலாம். SDK JDKன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஃபஸ்ட் நீங்கள் வந்து JDK பண்ணிடுங்க. சரிங்களா, JDKன்னு சும்மா டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக என்ன இருக்கோ வந்து ஃபஸ்ட் இதிலே வந்துடும். இப்போது ஜாவா எஸ்சி டெவலப்மெண்ட் கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் கொடுங்க. இது நீங்கள் கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் இந்த லைசன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணணும். சரிங்களா, இந்த லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஓஎஸ் வந்து உங்கள் பிசியில் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அதை நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா, இப்போ வந்து நான் விண்டோஸ் வந்து 64 இது வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா, அது வந்து நான் வந்து டவுன்லோட் கொடுத்துட்றேன். ஓகேவா, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து திரும்பி வந்து இதிலே SDK, நம்ம இப்போ JDK பண்ணிட்டோம், SDK பண்ணணும். சரிங்களா, SDK கொடுத்துட்டேன். SDKல பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நேராக இங்கே டவுன்லோட் ஆண்ட்ராய்டு SDK 24.4.1 இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைல் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னாக்கா 144 MB வந்து வருது. சரிங்களா, இது நீங்கள் டவுன்லோட் கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் கொடுத்துட்டேன், டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் காமிச்சிருந்தேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து JDK ஃபைல் வந்து ரன் பண்ணுறேன். JDK ஃபைல் ரன் பண்ணுறேன், அக்சஸ் கேட்குது, எஸ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் ஃபோல்டர் வந்து நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா, உங்கள் பிசியில் என்ன ஸ்பேஸ் இருக்கோ அதை பொறுத்த அளவுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் எதுவும் சேஞ்ச் பண்ணலை, ஏன்னா என்கிட்ட சி ட்ரைவில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இப்போது JDK ப்ரோக்ராமிங் ஃபைலை வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. சரிங்களா, அடுத்து இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து SDK ஃபைல் வந்து ரன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது வந்து உங்கள் அக்கௌண்ட் லாகின் பொறுத்து உங்களுக்கு இது நீங்கள் எதுவும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இது இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்களா, ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போது இதில் வந்து ஒரு சில செட்டிங்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும். சரிங்களா, அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நம்ம வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. சரிங்களா, அதனால் வந்து நீங்கள் இதை வந்து எல்லாத்தையுமேலாம் செய்ய வேண்டாம். இப்போது நீங்கள் இதை வந்து டிசெலக்ட் ஆல் கொடுத்துருங்க. ஓகேங்களா, டிசெலக்ட் ஆல் கொடுத்துட்டதுக்கப்புறம்
இப்போ நீங்கள் இதில் ஆண்ட்ராய்ட் எஸ்டிகே 2 சரிங்களா, இதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆண்ட்ராய்ட் எஸ்டிகே பிளாட்ஃபார்ம் டூல்ஸ், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே வந்தீங்கன்னா இதில் நீங்கள் ஆண்ட்ராய்ட் 8.0, இப்போ ஆண்ட்ராய்ட் 8.0 தான் ஓரியோ சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் நவ் கட்டனாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை 8.0 எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. இப்போ நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் 8.0 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஓரியோ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து எஸ்டிகே பிளாட்ஃபார்ம் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கூகுள் ஏபிஐ இன்டர் சிஸ்டம் இமேஜ் சரிங்களா, இதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே வந்தீங்கன்னாக்கா இன்டெல் 86 எமுலேட்டர் அக்சலரேட்டர் சரிங்களா, இது நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் 4 பேக்கேஜஸ் இது நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த லைசன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது சரிங்களா, இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதையும் செலக்ட் பண்ணுங்கள், இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப இதையும் அக்செப்ட் கொடுங்க. அக்செப்ட் கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்டால் கொடுங்க. இப்போ உங்களுக்கு அந்த பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருந்தாக்க உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே இது வந்து இன்ஸ்டால் ஆகிடும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஓகே கொடுங்க, டூல்ஸ் போங்க, மேனேஜ் ஏபிடி கொடுங்க, க்ரியேட் கொடுங்க. க்ரியேட்டுக்கப்புறம் ஏபிடி நேம் வந்து சிடிஎன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டிவைஸ் வந்து நெக்ஸஸ் 5 கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டைப் வந்து ஆண்ட்ராய்ட் 8.0. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஸ்கின் வந்து நோ ஸ்கின் கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் ஹோஸ்ட் ஜிபியு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் தென் இதையும் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் லான்ச் கொடுங்க. லான்ச் கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இது வந்து டிவைஸ் வந்து கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா இதான் டிவைஸு, லோட் ஆகுது உங்களுக்கு, ஆண்ட்ராய்ட் ஸ்டார்டிங் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங் பார்க்கலாம். செட்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே பாருங்கள், கீழே வந்து சிஸ்டம் எமுலேட்டர் டிவைஸு. இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 8.0 இப்போ வந்து உங்களுக்கு கிடச்சிச்சு. இப்போது நீங்கள் இது வந்து ஒரு மொபைல் மாதிரி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. சேம் மொபைல் தான், இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து சிம் கார்டு மட்டும்தான் போட முடியாது சரிங்களா. மற்றபடி நம்ம மொபைலில் என்னெல்லாம் செய்யலாமோ அதை எல்லாமே இதுலேயும் செய்யலாம் ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜோஷிபா அப்டேட்.